தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் பூக்கட்டி வாஷிங்டன் என்பவர் ஆப்பிரிக்கா அமெரிக்க இனத்தைச் சேர்ந்த அறிஞர் அவர் அலபாமாவில் உள்ள டஸ்கி கி இன்ஸ்டிடியூட்டில் பிரசிடென்டாக பொறுப்பேற்ற பின் ஒரு சம்பவம் நடந்தது அவர் ஒரு நாள் டவுனில் ஒரு குறிப்பிட்ட தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவரை ஒரு பணக்கார பெண்மணி ஓடிவந்து வழிமறித்தாள் அவள் பூக்கர் டி வாஷிங்டனை சாதாரண ஒரு வேலையாள் என்று நினைத்து அவரிடம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து மரங்களை வெட்டி கொடுப்பீர்களா அதற்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த சமயத்தில் பூக்கருக்கு வேறு அவசரமான வேலை ஏதும் இல்லாதிருந்ததால் சிரித்துக்கொண்டே தன் முழுக்கை சட்டையை மேலே ஏற்றிவிட்டு கொண்டே அந்த பெண் வீட்டிற்கு சென்றார் பின்பு அவர் அந்த பெண் சொன்னபடியே மரங்களை வெட்டி கொடுத்தார் மரமெல்லாம் வெட்டி முடித்த பின்பு அவைகளை கட்டாக கட்டி வீட்டிற்குள் குளிருக்கு நெருப்பு போடும் இடத்தில் கொண்டு போய் அடுக்கி வைத்தார் அந்த வீட்டில் இருந்த ஒரு சிறுமி பூக்கட்டி வாஷிங்டனை அடையாளம் கண்டுபிடித்து தன் தாயிடம் அவர் யார் என்பதைப் பற்றி கூறினாள் அந்த பெண் மிகவும் பயந்து போய் மறுநாள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று பூக்கரிடம் மன்னிப்பு கேட்டாள் அதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வேலை மிகவும் விரும்புவேன் உதவி செய்து கொடுப்பது மிகவும் சந்தோஷம்தானே என்று கூறினார் மிகவும் ஆச்சரியப்பட்ட அந்த பெண் அவருக்கு கை கொடுத்து இவ்வளவு இருக்கும் நீங்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள் என்று அவரை வாழ்த்தி சென்றாள் பின்பு அந்த பணக்கார பெண் பூக்கர் பிரசிடென்டாக இருந்த அந்த நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து உதவி செய்தாள் ஆம் பிரியமானவர்களே தாழ்மை உள்ளவர்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவார்கள் தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் கூறுகிறது